தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது அன்பு கணித்த வணக்கம். இன்று நாங்கள் மாடல் பேப்பர், அதாவது பரீட்சைக்குரிய பேப்பர், தமிழ் பேப்பரை பார்ப்போம். வாங்க, தரம் ஒன்றுக்கான தமிழ் பேப்பர் வாங்க பார்க்கலாம். முதலாவது செயற்பாடு, படம் பார்த்து பெயர் எழுதுவோம். படம் பார்த்து என்ன பண்ணுறது, படங்களை நாங்கள் சரியாக அவதானிக்க வேண்டும். என்னென்ன படங்கள் இருக்குன்னு சரியாக அவதானிக்க வேண்டும். அவதானித்ததுக்கு பிறகு சரியாக எடுத்து கூட்டி எழுத வேண்டும். எழுத்து பிழை இல்லாமல் எழுத வேண்டும். எழுதினாத்தான் அது சரியாக கணிக்கப்படும். சரி, அந்த வகையில் முதலாவது படம் என்ன படம் இது? முதலாவது படம் என்ன படம்? பந்து. முதலாவது என்ன படம்? பந்து. இரண்டாவதாக இருக்கிறது என்ன படம்? எலி. மூன்றாவதாக இருக்கிறது என்ன படம்? சங்கு. நான்காவதாக இருக்கிற என்ன படம்? ஆந்தை. ஐந்தாவதா இருக்கிற படம்? முயல். இப்ப நீங்க என்ன செய்ய வேணும், ஒவ்வொரு படமா பார்த்து சரியான உச்சரிப்போடு எழுத வேணும். என்ன எப்படி எழுதுவீங்க? எழுது இது பந்து என்று வரும். என்ன பந்து என்று சரியான உச்சரிப்போட எழுத வேணும். இங்க பாருங்க, பந்து. என்னது பாபா? எலி. ஏ லீ. ஏ லீ. அடுத்து படுது பாபம். சங்கு. ச இங் கு. சங்கு. ஆந்தை. ஆ இந்தை. ஆந்தை. முயல். மு ய இல். முயல். பாத்தீங்களோ, ஐந்து படங்களுக்கும் சரியான உச்சரிப்போட நாங்கள் பெயர் எழுதி நிற்கிறோம். என்ன பத்தி பிறகு வாசிப்போம். ப இன் து பந்து. ஏ லி எலி. ச இங் கு சங்கு. ஆ இன் தை ஆந்தை. மு ய இல் முயல். இப்போ உங்களுக்கு இப்போ படம் பார்த்து பெயர் எழுதுண்டா, இப்படி சரியான உச்சரிப்போடு சரியாக அவதானித்து எழுத வேண்டும் இல்லையா? நாங்கள் அடுத்த செயற்பாடுக்கு போவோம். இடைவெளி நிரப்புவோம். ஒவ்வொரு சொற்களாக வடிவாக வாசிக்க வேண்டும். ஒவ்வொரு சொற்களாக வடிவாக வாசித்தால் நாங்கள் இந்த இடைவெளியை நிரப்பலாம். சரியோ? பாருங்கோ, இதில் கூட்டு இடக்கு. அப்ப இதுல என்ன எழுத்து வரும் பிள்ளைகள்? கூ குட்டங்கு. அடுத்தது கீ இருக்குது. இந்த இடவழியில ஒரு எழுத்து வர வேணும். இந்த இடவழியில ஒரு எழுத்து வர வேணும். கீ லி க இல் கிளிகள். அடுத்த பாப்பம். பூ இத். இந்த இடைவெளியில பூ இத். இந்த இடைவெளியில் ஒரு டேஷ் போர்ட் இருக்கு, அதில் ஒரு எழுத்து பெற வேணும். க உம் இருக்குது. பூ இத் க உம். சரியோ? இப்ப என்ன எழுத்து வரும்? பூ இத் த க உம். புத்தகம் என்று வரும். என்ன புத்தகம்? அடுத்த பாப்பம். க இருக்குது. இப்ப க என்ன வரும்? இந்த க என்ற இதில் என்ன எழுத்து வரும்? காக்கு கீழே காக்கு பக்கத்தில் நீங்கள் என்ன எழுத்தும் போடலாம். உங்களுக்கு தெரிஞ்ச எழுத்துகள் க போடலாம், கல் போடலாம், கனி போடலாம். என்ன பக்கத்தில் எழுத்து இல்லையென்ன, பின்னால் அதுக்கு அப்போ காணாக்கு பக்கத்தில் ஏதாவது எழுத்து இருக்குதோ இல்லையென்ன. அப்போ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு எழுத்தை போட்டு சொல்ல உருவாக்கலாம்.
க இல் போடுவீங்கள், கனி போடுவீங்கள், கவி போடுவீங்கள், கண் போடுவீங்கள். இப்ப நான் உங்களுக்கு கண் இன்னென்று எழுத்து போட்டிருக்கேன், க இன்னென்று போட்டிருக்கேன். அடுத்த இதுல நான் எழுத்து இருக்குது, நாக்கு பக்கத்துல என்ன வரும்? நாக்கு பக்கத்துல ஒரு எழுத்து தான் வேற வரும், ரெண்டு மூணு எழுத்து போடுறீங்க, ஒரு எழுத்து தான் வரும். அப்ப என்ன எழுத்து வரும்? நாய். அடுத்தது ப ட உம்மன் இருக்க, இப்ப நடுவில் ஒரு எழுத்து வேற வரும், இப்ப என்ன எழுத்து போடலாம்? ப இட்ட உம் பட்டம். அடுத்த பாருங்கோ, இந்த இடைவெளியில் ஒரு எழுத்து வேற வரும், மூ இருக்குது, டேஷ் இருக்குது, அங்கால இல் இருக்குது. அப்ப என்ன எழுத்து வேற வேணும்? மு ஜ இல் முஜல். அடுத்த பாப்போம், ம இருக்குது, இல் இருக்குது, இந்த இடவழியில் என்ன எழுத்து வேற வேணும்? ம ஜி இல் மஜில். பாத்தீங்களா, அப்ப இடவழி ரப்பி இருக்கிறாம என்ன, திருப்பி ஒரு வாசிப்போம். கு டு குடங்கு, கிளிகள் கிளிகள், புத்தகம் புத்தகம், க இன் கண், நாயி நாய், ப இட்டம் பட்டம், முஜல் முஜல், மஜில் மயில். பாத்தீங்களோ, நாங்க சரியாக எழுத்துக்களை வைத்து இடவழி நிரப்பிட்டோம். சரி, அடுத்த பயிற்சிக்கு போவோம். செயற்பாடு மூன்று, பிரித்து எழுதுவோம். பிரித்து எழுதுறேன்னா என்ன பிள்ளைகள், நாங்கள் ஒவ்வொரு ஒரு சொல்லில் இருக்கிற எழுத்துக்களை இங்க இருக்கிற எத்தனை குளம் இருக்குதோ அதுக்குள்ள நாங்கள் போட வேண்டும். இப்ப மூன்று எழுத்து இருந்தால் மூன்று குளத்துக்களையும் போடுவோம். சில எழுத்து ரெட்டை கோமும் காணாமும் இருந்தால் அது ரெண்டு குளத்துக்குள்ள போடலாமோ இல்லைன்னா, அதே ரெண்டும் சேர்ந்தது ஒரு எழுத்து. அதே மாதிரி சங்கிலிக்கம் டானாவும் இருந்தா ஒரு இதுக்குள்ள போடலாமோ இல்லைன்னா, அப்ப ரெண்டும் சேர்ந்தது ஒரு எழுத்து. அப்ப நாங்கள எழுத்துக்கள உச்சரிப்பை வச்சுதான் நாங்கள் குளத்துக்குள்ள போட வேணும். அப்ப இதுல மரம் என்றதுல பாருங்க, மரம் மரம். இப்ப மூன்று பப்ஸுகளே மூன்று எழுத்தும் வரும், மரம் மரம் வந்துட்டுதான. அடுத்தது எறும்பு, எத்தனை குளம் இருக்குது? நான்கு குளம் இருக்குது, நம்ம நான்கு கிளையும் வர வேண்டும். எறும்பு எறும்பு. இப்ப ஏ ஒரு ஒரு பாக்ஸுக்குல, ரூ ஒரு பாக்ஸுக்குல, எம் ஒரு பாக்ஸுக்குல, பூ ஒரு பாக்ஸுக்குல வரும். ஏம்பு எறும்பு. அடுத்த பாபம் ச இத்த உம் சத்தம், ச இத்த உம் சத்தம், ச இத்த உம் சத்தம். தீட்டண்டும் ஈடண்டு ஈடண்டு. பாபம் ஈ டு. அடுத்த பாருங்கோ, கேட்டது ஒன்று இரண்டு மூன்று நான்கு குளம் இருக்குது. ஆனா நீங்க ரெண்டு பாருங்க எத்தனை எழுத்திருக்கண்டு, ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து, ஐந்து எழுத்து இருக்குது, நான்கு குளம் இருக்குது. எப்படி போடுவீங்க? கே என்றது தனியா, ரெண்டு எழுத்தும் ஒரு எழுத்தாக வருமே, நான் உச்சரிக்கும் போது தனியாக ரெட்டை கொம்பை வச்சு கொண்டு ஒரு எழுத்தை நாங்கள்
ஒரு வகையில் அதுக்கு பக்கத்தில் நாங்கள் ஏதாவது ஒரு எழுத்தை போட்டோம் என்றால் தான் அந்த ஒலியின் உச்சரிப்போட ஒரு எழுத்தை உருவாக்கலாம். இப்போ ரெட்டகமும் காணா இருக்கிறவுடைய கே என்று வந்திருக்கு, ரெட்டகமும் பானாம் இருந்தா பே என்று வரும், ரெட்டகமும் மானாம் இருந்தா மீ என்று வரும். அதே மாதிரி தான் ஒற்ற கொம்பு இருந்தாலும் தனி ஒற்ற கொம்பை வச்சு ஒரு எழுத்தை எழுதே இல்லாது, அதுக்கு பக்கத்தில் நாங்கள் ஏதாவது ஒரு எழுத்தை போட்டு தான் அதோட உச்சரிப்பை நாங்கள் எடுக்க வேணும். இப்போ கா இருந்தா கே என்று வரும், பா இருந்தா பே என்று வரும், மா இருந்தா மே என்று வரும். அதே போல சங்கடி கொம்பும் தனி ஒரு எழுத்தாக வராது, அதுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு எழுத்தை நாங்கள் போட வேணும். இப்போ மை என்று சொன்னால் சங்கடி கொம்பு பக்கத்தில் மா போடணும், பை என்று சொன்னால் சங்கடி கொம்பு பக்கத்தில் பா போடணும், பா பை என்று சொன்னால் சங்கிலி கொம்பு பக்கத்தில் பானா போடும். அப்படி ஒற்றை கொம்போ ரெட்டை கொம்போ சங்கிலி கொம்போ தனியோர் எழுத்தாக வராது, அதுக்கு பக்கத்தில் நாங்கள் வேறு எழுத்துக்கள் சேர்த்து தான் போட சொல்ல வேணும். நம்ம பாருங்கோ, கே இட்ட து கேட்டது, இப்போ ரெட்டை கொம்பு காணாவும் ஒரு பக்ஸுகளை தான் வரும். கே இட்ட து கேட்டது. இதே போல பாருங்க, இதுல சங்கிலி கொம்பு டானா வந்துருக்கேன், சங்கிலி கொம்பு ஒரு பாக்ஸுக்குள்ள டானா ஒரு பாக்ஸுக்குள்ள போடுறதோ நாலு பாக்ஸ் இருக்கண்டு போட்டு அப்படி போடக்கூடாத, மூன்று பாக்ஸ் தான் இருக்குது, ஒரு பாக்ஸை காணேன்னு சொல்லி கேட்கிறேன், நாலு எடுத்து இருக்குது மூன்று பாக்ஸ் இருக்கு டானா எங்க போடுறேன்ட்டு கேட்கிறேன், சங்கிலி கொம்பு டானாவும் சேர்ந்தது ஒரு எழுத்து. அப்ப அது க தி டை கதிரை, இப்போ சங்கிலி கொம்பு டானாவங்க வரும் ஒரு பாக்ஸுகளை வரும், க தி டை கதிரை. அது பாருங்க பாருங்க, ஒற்றை கொம்பு பானாம் இருக்கு, ஒற்றை கொம்பு பானாம் இருந்தா ஒரு அழுத்து தான் பே, பெட்டி 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 பே டி பெட்டி. இப்படித்தான் நாங்கள் என்ன செய்ய வேணும், சரியாக எழுத்துக்களை பிரித்து எழுத வேணும். சரியோ, ஒற்றை கொம்பு ரெட்டை கொம்பு சங்கிலி கொம்பு இந்த எழுத்துக்களை அவதானித்து தான் நாங்கள் எழுத்துக்கள் போட வேணும், சரிதானே? ரைட், அடுத்த பற்றிக்கு போவோம். ஒழுங்குபடுத்துவோம், அப்போது நாங்கள் சொற்களை பிரித்து பிரித்து எழுதி நாங்கள் எழுத்துக்களை இது ஒழுங்குபடுத்த போகிறோம். எழுத்துக்கள் எல்லாம் மாறி இருக்குது, எழுத்துக்கள் எல்லாம் மாறி இருக்குது. முதலாவது பாருங்கோ, ப உம்ல இருக்குது, ப உம்லான் ஒரு சொல்லிருக்கோ, ப உம்லான்னு ஒரு சொல்லிருக்குதோ இல்லை என்ன? அப்ப என்னண்டு பேரும் ப ல உம் பழம், என்னண்டு பேரும் பழம் அண்டு பேரும் பாருங்க, ப ல உம் பழம். அடுத்த பாருங்க, வ த லை என்ன ஒரு சொல்லிருக்கு, அப்படி வ த லை இல்லை என்ன? அப்ப இதுல சரியான வடிவம் என்ன? த ப லை தவளை, த ப லை தவளை. அடுத்த பாருங்க, இண்டுப இண்டுப அண்டு ஏதாவது சொல்லியிருக்கா பிள்ளைகள் இல்லை என்ன? அப்ப என்ன சொல்லு பாருங்க, வ இண்டு பண்டு, வ இண்டு பண்டு. அடுத்த பாபம், தி கூட்டை தி கூட்டை என்ன என்ன தி கூட்டை ஒரு சொல்லியிருக்கோம் அப்படி தி கூட்டை என்று இல்லை என்ன? அப்ப அது எப்படி வரும், கு தி டை குதிரை, கு தி டை குதிரை. அடுத்த பாபம், கா க அறவிருந்தா நீண்ட ஓசை காடு வரும்,
பக்கத்துல இருக்கிறது க, குறுகிய ஓசை. இப்ப என்ன சொல்லு, கா க, என்ன என்ன சொல்லு, கா க காகம், கா க காகம். அடுத்த பாருங்க, டு வி கு, டு வி கு அப்படி ஒரு சொல்லு வருமோ, வராத. அப்ப நாங்க வடிவம் பார்த்தோம்டா, அப்படி வரும் கு டு பி, கு டு பி, கு டு பி, கு டு பி. அடுத்த பாப்போம், பி உப் தோ, தோண்டு எடுக்கக்கூடாது, ஒற்றை கொம்பு குறுகிய ஓசை, தோ வந்து வரும். இப்ப எப்படி வரும், இப்பி இப் தோண்டா, தொப்பி, தோ இப் பி தொப்பி. அடுத்த பாப்பம், மட் ட ஏதாவது சொல்லிட்டு இல்லைன்னா பெண்ணு பேரும் ம ட உம், மற்றம் மண்டு பேரும் என்ன, ம ட உம் மரம். பாத்தீங்களோ, இப்ப பாருங்க இந்த எழுத்துக்களை குழம்பி இருக்கிற எழுத்துக்களை நாங்கள் இப்ப ஒழுங்குபடுத்தி இருக்கிற எழுத்துக்கள் மாறி மாறி இருந்தது, நாங்கள் அது சரியான ஒரு சொல் வடிவ சொல் வடிவமா ஆக்கி இருக்கிறோமே. நான் முதலாவது சொல்ல பாருங்க என்னண்டு, பழம், தபலை தபலை, பண்டு பண்டு, குதிரை குதிரை, காகம் காகம், கு டு பி குருவி, தோ உப் பி தொப்பி. சரி, கடைசியா பாப்பம், இம் ர ம என்று இருக்கு, இம் ர ம, அது ரெண்டு பேரும் ம ட இம் மரம், ரெண்டு பேரும் என்ன, நாங்களை பார்த்துட்டோமே என்ன, இப்ப பழம், தவளை, பண்டு, குதிரை, காகம், குருவி, தொப்பி, மரம். இப்ப நாங்க சரியாக ஒழுங்குபடுத்தி சொல்லாக்கிட்டோம்னா அடுத்த செயற்பாடு, ஓர் எழுத்தில் விடை எழுதுவோம். ஒற்று எழுத்துலதான் நாங்கள் விடை எழுதுவோம், கென்ன எழுத்துல விடை எழுதக்கூடாது. சரியோ, இப்ப சுடும் எழுத்துன்னு சொன்னா நெற்றுப்புன்னு சொல்லக்கூடாது. நெற்றுப்புண்டா எத்தனை எழுத்து வந்திருக்கு, நீ டூ நான்கு எழுத்து வந்துருக்கு, ஆனா இதுல இந்த குளம் வந்து போட்டிருக்குது, ஒற்றை எழுத்துக்கு தான் போட்டிருக்கு. சரியோ, இப்ப நீங்க நான்கு எழுத்து எழுதுறீங்க, இந்த பேரு பாப்போம், இப்ப போட்டிருக்கு விடைகள் போட்டிருக்க பாருங்கோ, பிள்ளைகள் முதலாவது எழுத்து பாருங்கோ, வாடி இருக்கேன் அற்றவி இருக்கிற விடியா, அது நீண்ட ஊசை வா. ரெண்டாவது பாருங்கோ, தென் அழுத்து ஈ, இதுவும் நீண்ட ஓசை தான், ஈ என்று வரும். இந்த பாருங்கோ, போ விட்டக்கொம்பு பானா அறவு, மூன்று அழுத்தம் இருக்கிறதால என்ன சொல்றது, போ என்று சொல்லுவோம், என்ன நீண்ட ஓசை. அதே போலதான் பாருங்கோ, தா இதுக்கும் அறவிற்கு என்ன, அறவி இருக்கிற முடியா, இது நீண்ட ஓசை தா. இந்த பாருங்க, தீ இது விசிறியில சுழி இருக்குது, தீ இது தை, சங்கிலி கொம்பம் தானாம் இருக்கிறபடியா இது தை. சரியோ, இப்ப இதெல்லாம் இதுதான் இந்த வினாக்களுக்குரிய விடை, ஒரு எழுத்துல இது விடைகள் இருக்குதுன்னா பாருங்க. சுடும் எழுத்து தொட்ட உடனே எங்களுக்கு சுடுறது, பாருங்க ஏதாவது சுடும் எழுத்து இருக்குதோண்டு, நீங்க நெருப்பண்ணி யோசிப்பீங்க என்ன, நெருப்பில்ல, இதுல ஒற்றே ஒரு எழுத்துல விட இருக்குது தீ, ஒரே ஒரு எழுத்து விட இருக்கு என்னது, தீ என்று இருக்குது தீ. அடுத்த பாருங்க,
துரத்தும் எழுத்து, துரத்து போ போன்னு நாங்க சொல்லுவோம், அதைத்தான் சொல்றது என்னண்டு, துரத்தும் எழுத்து போ, துரத்தும் எழுத்து போ. அடுத்தது கேட்கும் எழுத்து. நாங்கள் ஒரு பொருளை யார்கிட்டயாவது கேட்கும் போது எப்படி கேட்போம், தர சொல்லி கேட்போம் என்ன, அதை ஒற்ற எழுத்து நாங்கள் விட சொல்லும்போது எப்படி இருக்கும், தா அப்படி இருக்கும், தாண்டி இருக்கும் என்ன, தா. அடுத்த பாருங்க சிரிக்கும் எழுத்து. எங்களோட முகத்துல பார்த்தா சொல்லலாம் அழு அழுகிற எழுத்து, சிரிக்கும் போது எப்படி இருக்கும் அந்த எழுத்து. நாங்கள் பல்ல எல்லாத்தையும் ஈண்டு காட்டுவோம் என்ன, பையண்டு காட்டும் போது அது சிரிக்கும் எழுத்து. ஆனால் அழும்போது அப்படி ஈண்டு சிரிக்கும் போதோட காட்ட மாட்டோம் என்ன. அப்ப சிரிக்கும் எழுத்து ஏது, ஈ, சிரிக்கும் எழுத்து ஈ. அடுத்தது அழைக்கும் எழுத்து, அழைக்கு நாங்கள் அழைக்கிறோம் கூப்பிடுறது, அது எப்படி சொல்றது, வாங்கோ பாருங்கோ என்று சொல்றத விட்டுட்டு ஒரே ஒரு எழுத்துல தான் சொல்ல வேணும். எப்படி சொல்லுவோம், வா, எப்படி சொல்லுமா, வா, அழைக்கும் எழுத்து வா. அடுத்தது மாத எழுத்து, மாதம் எங்களுக்கு 12 மாதம் இருக்குது, அதில் ஒரு மாத எழுத்து மட்டும் ஓர் எழுத்துல இருக்குது, மற்ற 11 மாதமும் ஓர் எழுத்துல இல்லை என்ன. இப்போ மாசி என்று சொல்லும்போது 2 எழுத்து, பங்குனி என்று சொல்லும்போது 4 எழுத்து பங்குனி. இப்படியே ஒவ்வொரு மாதங்களும் எழுத்துக்கள் கூடிக்கொண்டுதான் இருக்குது. ஆனால் இந்த தை மாசம் மட்டும் ஓர் எழுத்துல இருக்கு, தை மாதம் மட்டும் தை, சரியோ, தை என்று சொன்னா நாங்கள் அதை மாதம் மட்டும் எடுப்போம், தை எழுத்து. பாத்தீங்களோ இதுல என்ன இருக்குது, சுடும் எழுத்து தீ, துரத்தும் எழுத்து போ, துரத்தும் எழுத்து போ, சிரிக்கும் கேட்கும் எழுத்து தா, சிரிக்கும் எழுத்து இ, அழைக்கும் எழுத்து வா, மாத எழுத்து தை. சரியா பிள்ளையர், இப்போ நாங்கள் சரியாக எழுதியிருக்கிறோம். ஒரு எழுத்தை நீங்கள் மாறி குளத்துக்குள்ள போட்டீங்கன்னு சொன்னால் 2 குளை வரும், 2 குளை வரும், நீங்கள் போடுற பாக்ஸை பொறுத்து 2-3 குளைகள்னு மாறி மாறி வரும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், வினாக்களுக்கு ஏற்ற மாதிரி சரியான விடையை போட வேணும். அடுத்த செயற்பாடு இடைவெளி நிரப்புவோம். 6வது செயற்பாடு இடைவெளி நிரப்புவோம். இதில் விடைகள் எல்லாம் மேலே தந்திருக்கு, இந்த சரியான விடைகளை நாங்கள் அந்த இடைவெளியில் வைக்க வேணும் என்ன. இது பாருங்க, ஊதா, ஊதா, ம இஞ்ச இல் மஞ்சள், சிவ உப்பு சிவப்பு, கரு உப்பு கருப்பு, ப இச்சை பச்சை, நீ இல நீல. வேற காகம் நிறம், காகம் என்ன நிறம் இல்லையா, எல்லாமே நிறங்கள் தான் இருக்குது. இப்ப காகம் என்ன நிறம், ஊதாவா மஞ்சளா சிவப்பா பச்சையா நீலமா, என்ன நிறம், கருப்பு. காகம் என்ன நிறம், கருப்பு. காகம் கருப்பு நிறம். அடுத்த பாப்போம், கிளி நிறம், கிளி என்ன நிறம், பச்சை. என்ன கிளி என்ன நிறம், பச்சை, கிளி பச்சை நிறம். அடுத்த பாப்போம், மாம்பழம்
நிறம். மாம்பழம் நிறம். மாம்பழம் என்ன நிறம்? மஞ்சள் நிறம். மாம்பழம் மஞ்சள் நிறம். அடுத்த பாபம். கத்தரிக்காய் நிறம். கத்தரிக்காய் நிறம். கத்தரிக்காய் என்ன நிறம்? ஊதா நிறம். கத்தரிக்காய் என்ன நிறம்? ஊதா நிறம். ஊதா நிறம். சரியோ? அடுத்தது, தக்காளி பழம் நிறம். தக்காளி பழம் என்ன நிறம் இல்லையா? சிவப்பு. தக்காளி பழம் என்ன நிறம்? சிவப்பு. சிவப்பு நிறம். வானம் நிறம். வானம் என்ன நிறம்? நீல நிறம். வானம் என்ன நிறம்? நீல நிறம். தெரியும் இப்ப நாங்கள் இருக்கா சரியா வாசி எழுதினது சரியோன்னு சொல்லி நீங்கள் இருப்பா வாசிச்சு பார்க்க வேணும் என்ன. அப்ப காகம் கருப்பு நிறம். காகம் கருப்பு நிறம். கிளி பச்சை நிறம். கிளி பச்சை நிறம். மாம்பழம் மஞ்சள் நிறம். கத்தரிக்காய் ஊதா நிறம். தக்காளி பழம் சிவப்பு நிறம். பானம் நீல நிறம். பானம் நீல நிறம். சரியா பிள்ளைகள்? இது ஒரு இவ்வளவு நேரம் நாங்கள் பார்த்த ஒரு மாதிரி வினாத்தாள் மாடல் பேப்பர். இதற்கு திருப்பி பார்ப்போம் என்ன. நாங்கள் முதல்ல என்னென்ன பார்த்து நாங்கள்னு இருக்கா பார்ப்போம். இதில் முதலாவது பார்த்து நாங்கள் படம் பார்த்து பெயர் எழுதினாங்க. முதலாவது என்ன செய்யினாங்கள்? படம் பார்த்து பெயர் எழுதினாங்க. அதுக்கு பிறகு இடைவெளி நிரப்பினாங்க. சொற்களை பிரித்து எழுதினாங்க. அடுத்தது சொற்களை எழுத்துக்கள் மாறி இருந்த சொற்களை ஒழுங்குபடுத்தினாங்க. இப்படி இந்த இடைவெளி நிரப்பினாங்கள். சரியா? இப்படி நாங்கள் நிறைய பார செயற்பாடுகள் செய்திருக்கிறோம். இதை விட மேலே உங்களுக்கு மேலதிகமான செயற்பாடுகளும் இருக்குது. இப்போ அடுத்த ஒரு பயிற்சி நான் உங்களுக்கு போடுறேன். நீங்களும் எழுதவனும் நானும் எழுதப்படும். சரியோ? என்னன்னு சொன்னால் பரிட்டு தாள்கள் வினாத்தாள் அது கிரேட் டூக்கு பரிட்சை பெருசா இல்லை கிரேட் ஒன்னுக்கு இருந்தாலும் ஒரு பசுவை பெட்டி நாயை பெட்டியெல்லாம் நாங்கள் ஏற்கனவே போன கிளாஸ்ல பார்த்துருக்கோம். நடந்த கிளாஸ்ல பசுவை பெட்டியும் நாயை பெட்டியும் நான் உங்களுக்கு பாக்கியங்கள் எழுதி தந்திருக்கிறேன். ஆனா இதில் இன்னைக்கு கிளிய பெட்டி நான் இப்போ உங்களுக்கு கூற போறேன். கிளிய பெட்டி. சரியோ? கி கிளி. கிளியப்பட்டி நீங்கள் இப்போ மூன்று வாக்கியம் எழுத போறீங்க. சரியோ? முதலாவது என்ன வாக்கியம் எழுதுங்க கிளியப்பட்டி? சொல்லுங்க பாப்போம். கிளியப்பட்டி கிளி பச்சை நிறம் ஒன்று. என்ன ஒன்று? கிளியின் சொண்டு என்ன நிறம்? சிவப்பு நிறம். கிளியின் கழுத்தில் என்ன இருக்கின்றது? ஆரம் இருக்கு. என்ன? சிவப்பு நிறத்தில் ஒரு ஆரம் இருக்கின்றது. கிளி கூட்டமாக செல்லும். கிளி என்ன செய்யும்? கூட்டமாக செல்லும். வேற என்ன செய்யும்? கிளி பழங்கள் தானியங்களை விரும்பி உண்ணும். சரி, இப்போ நான் கிளியை பற்றி மூன்று வாக்கியம் எழுத போறோம். என்ன எழுதுவோம் சொல்லுங்க பாப்போம். இப்போ சொல்லிட்டோமே என்ன, அப்போ எழுதுவோம். இலகுவான வாக்கியமாக எழுத வேணும். பெரிய பெரிய வாக்கியம் எழுதினா எழுத்துப்பிடல்கள் எல்லாம் வந்துடும். சிறிய வாக்கியமாக எழுதுவோம் என்ன. கிளி அல
காண பறவை. ஒரு வாக்கியம் முடிஞ்சா மற்ற புள்ளி வைக்க வேணும். கிளி அழகான பறவை, இது ஒன்று. இரண்டாவது என்ன எழுதுவோம்? கிளி கூட்டமாக கூட்ட மாக இச் கூட்டமாக செல்லும். கூட்டமாக செல்லும். அடுத்து பாருங்க மூன்றாவது வாக்கியம். கிளி பழங்கள் தானியங்களை விரும்பி உண்ணும். சரியா பிள்ளையர்? நீங்கள் இரட்டர் கோப்பியில சரியான உச்சரிப்போட வடிவான இடத்துல எழுத வேணும். நான் இப்போ கிளியை பற்றி இப்படி வாக்கியம் எழுதுறேன்னு சொல்லியிருக்கேன், நீங்கள் இதை விட இலகுவான வாக்கியமா எழுதலாம். சரியோ? கிளி பச்சை நிறம் எழுதலாம், கிளியின் தொண்டு சிவப்பு நிறம் எழுதலாம், கிளி பழங்களை உண்ணும் மட்டும் எழுதலாம். சரியோ? இப்போ பாருங்க திருப்பி ஒருக்க வாசிக்கிறேன். கிளி அழகான பறவை, ஒரு வாக்கியம். இரண்டாவது, கிளி கூட்டமாக செல்லும், அடுத்த வாக்கியம். கிளி பழங்களை பழங்கள் தானியங்களை விரும்பி உண்ணும். சரியோ? இப்படி நீங்கள் மூன்று வாக்கியம் எழுத, மூன்று வாக்கியம் அப்படின்னாதான் சரி என்ன செய்ய. சரியோ? அப்ப நாங்கள் இவ்வளவு நேரமும் ஒரு மாதிரி வினாத்தால் செய்திருக்கிறோம். சரியோ? நீங்க படிச்ச பாடங்கள்ல இருந்துதான் நாங்கள் ஒரு மாதிரி வினாத்தால் செய்திருக்கிறோம். இவ்வளவும் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று விளங்கி இருக்கும். நன்றாக பயிற்சி எடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இத்துடன் இந்த வகுப்பை முடித்து கொண்டு அடுத்த வகுப்பில் தொடர்போம். வணக்கம். கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.